நூற்றாண்டு நிறைவை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், நம்முடைய இயக்க தலைவர், நம்முடைய நாளும் இயக்குகின்ற தலைவர் அவர்களுடைய ஆணையின்படி அவருடைய புகழை போற்றுகின்ற விதமாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற பொதுக்கூட்டங்களை நடத்திட வேண்டும் என்கின்ற அந்த அன்பு கட்டளை ஏற்று திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருவெறும்பூர் தொகுதியிலே நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர், நாமன்ற உறுப்பினர் அண்ணன் நீல மேகம் அவர்கள் வரவேற்பாற்ற, மாநகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் மதிவாணன் அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அரியமங்கலம் பகுதிகளுடைய வட்டக்கழக செயலர் மற்றும் பகுதி நிர்வாகிகளே, வருகை தந்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமை செயற்குழு கே என் சேகரன் அவர்களுக்கும், அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும், பாய்மர்களுக்கும், ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தம் அறிஞர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் முதல்வனுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். தலைமை கழகத்தால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இங்கே உரையாற்ற அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற பேச்சாளர், இவருக்கு புதுசாக நம்ம வந்து நான் சொல்லிதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. எனது பாசத்திற்குரிய அண்ணன் முத்தமிழங்கர் கலைஞர் அவர்களுக்கு மிகவும் பிடித்த பேச்சாளர்கள், முக்கியமான பேச்சாளர், அவரை தொடர்ந்து நம்முடைய இயக்கத்தலைவருடைய இதயத்தில் தனக்கென்ற ஒரு இதயத்தை பிடித்திருப்பவர். சமீபத்தில் சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்ற கருத்தரங்கு கூட்டத்திலே தாத்தா பேரன் என்கின்ற வகையிலே அந்த சொல்லாடலில் தனக்கே உரிய பாணியில் அவர் உரையாற்றியதை பார்த்தவன் நான். எதற்காக கலைஞருக்கு மிகவும் பிடித்த பேச்சாளர் என்று சொன்னால், நீங்கள் அந்த கூட்டத்தில் அவர் பேசின பேச்சை நீங்கள் பார்த்தா அது தெரியும். அப்படிப்பட்ட அண்ணன் கம்பன் செல்வேந்தன் அவர்களை நம் அனைவருடைய கரவொளியின் மூலமாக வருக 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 என்று வரவேற்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வரும்போது நான் சொன்னேன், நம்முடைய குழந்தை ராமகிருஷ்ணன்ட்ட சொன்னேன், நான் சீக்கிரம் முடிச்சிருக்கேன் கூட நான் சொல்லிட்டு தான் அந்த உட்கார்ந்தேன். அப்போ அவர் பேசும்போது கூட சொன்னார், நேரத்தின் காரணமாக உடனடியாக முடிக்கணும்னு சொன்னார். நேரத்தின் காரணம் மட்டுமல்ல, என் தொகுதி மக்கள் பணியில் நனையக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் அது ஒன்றாவது காரணம். அது அந்த வகையில் இன்றைக்கு உங்களில் ஒருவனாக நான் அடிக்கடி நடைபெறுகின்ற கூட்டத்தில் பேசும்போது சொல்லுவது தான், நான் எம்எல்ஏவாக இருந்தபோது நீங்கள் என்னை எம்எல்ஏன்னு கூப்பிடல, நான் அமைச்சராக்கும் போது அமைச்சர் வர்றாருன்னு கூப்பிடல, தம்பி வருது, அண்ணே வருது, நம்ம பிள்ளை வருதுன்னு தான் சொல்லிட்டே இருக்கிறீங்க. அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில்தான் இன்றமும் நான் உழைத்து கொண்டிருக்கின்றேன். நான் குறிப்பாக இந்த கூட்டத்தை அண்ணன் நீலமேகம் அவர்கள் தான் நடத்த வேண்டும் என்று சொன்னதுக்கு காரணம், 2016 தேர்தலில் நான் முதன் முதலாக நான் இங்கே களத்தில் இறங்கிய பொழுது அவருடைய தலைமையில் தான் நம்முடைய இனமான பேராசிரியரை அழைத்து பிரச்சார கூட்டத்தை அவர் நடத்தினார். ஆக அவர் நடத்துவது பொருத்தமாக இருக்கும் என்கிற வகையில் தான் அண்ணன் நீலமேகம் அவர்களுக்கான இந்த வாய்ப்பு நம்முடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் அதை சிறப்பான முறையில் எழுச்சியான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இனமான பேராசிரியர், 9 முறை சட்டமன்ற பேரவையின் உறுப்பினர், 80 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், 43 ஆண்டுகாலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அசைக்க முடியாத பொது செயலாளர் என்கின்ற பல பெருமை பெற்ற நம்முடைய இனமான பேராசிரியருடைய புகழை பாராட்டுகின்ற கூட்டம் இந்த கூட்டம். எல்லாரும் சொல்ற மாதிரிதான், 1942 முத்தமிழ்ங்க கலைஞரை அவரை சந்தித்ததிலிருந்து தொடர்ந்து மறைகின்ற வரைக்கும் கொள்கை நட்போடு வாழ்ந்து மறைந்தவர்கள் ஏன் இன்னும் நம்முடைய இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முத்தமிழ்ங்கிற கலைஞர் அவர்களும், நம்முடைய இனமான பேராசிரியர்களும். 13 ஆண்டுகாலம் பச்சையப்பன் கல்லூரிய தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர், இவருடைய ஆசிரியர் பெருமக்களால் அவர் மேலவை உறுப்பினருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்கின்ற அந்த பெருமையெல்லாம் இருக்கின்றது. அதை காட்டில் மிகப்பெரிய பெருமை அண்ணன் சேகரன் சொன்னதுதான், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக 2 முறை அந்த அமைச்சரை அலங்கரித்தவர். அந்த ஆலமரத்துக்கு கீழே வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறிய புழு தான் இந்த அன்பில் மகேஷ் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்றேன். ஏன்னா அவர் வகுத்து தந்த பாதையால் தான் இன்றைக்கு நாங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றோம். இருக்கின்ற பெருமை, அன்றைக்கு முத்தமிழ்ஞர் கலைஞருடைய அமைச்சரவையில் அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுதுதான்
தொடக்கப்பள்ளி அங்கிருந்து ஒரு ஒவ்வொரு கிலோமீட்டர்லயும் ஒரு தொடக்கப்பள்ளி இருக்க வேண்டும் என்ற அறிவிப்பை வழங்கியதற்கு காரணமாக இருந்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய இனமான பேராசிரியர்கள் தான். ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய் என்று அன்றைக்கு முத்தமிழ் கலைஞர்கள் அறிவித்த போது அன்றைக்கு நிதி அமைச்சராக இருந்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய இனமான பேராசிரியர்கள் தான். ஆக இப்படி பல பெருமைகள் இருந்தாலும் பேராசிரியர் தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டதெல்லாம் முதலில் நான் மனிதன், பிறகு நான் அன்பழகன், அதன் பிறகு நான் சுயமரியாதைக்காரன், அண்ணாவின் தம்பி, கலைஞரின் தோழன் என்று தான் தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். அப்படிப்பட்ட இனமான பேராசிரியர்களுக்கு தான் இன்றைக்கு அவருடைய புகழை பாராட்டுகின்ற ஒரு கூட்டமாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவருடைய சிறப்பை போற்றுகின்ற விதத்தில் அவருடைய பெயரில் பேராசிரியர் அன்பழகனால் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்ற வகையில் 7,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கென்று அந்த நிதியை நாம் வழங்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கார். அதில் முதல் கட்டமாக இந்த ஒரு ஆண்டில் 1,400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். அதற்கு நம் அனைவரின் சார்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்படிப்பட்ட இனமான பேராசிரியருடைய புகழை எடுத்து சொல்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிற கம்மம் செல்வேந்தன் அவர்களையும் வருக வருகை என்று நான் வரவேற்கின்றேன். தொடர்ந்து இங்கே பேசிய மாணவர்கள் சொன்னது மாதிரி இனமான பேராசிரியருடைய புகழை பாடுகின்ற இதே வேளையில் நாளை நமதே 40 நமதே என்பதற்கான உறுதிமொழியை ஏற்கக்கூடிய ஒரு கூட்டமாகவும் இந்த கூட்டம் இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே நம்முடைய உழைப்பை நாம் செலுத்த வேண்டும். ஆக அந்த வகையிலே இங்கே வருகை தந்திருக்கிறேன். ஏன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தன்னுடைய திராவிட மாடல் புத்தகத்தில் சொன்னது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், இனமான பேராசிரியர்கள் இவர்கள் அமைத்து தந்த நிழற்கொடையில் தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இவர்கள் தான் என்னை செதுக்கிய சிற்பிகள் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அவர்கள் வகுத்து தந்த அந்த கொள்கை பாதையில் தான் இன்றைக்கு நான் நடைபெறுகிறேன் என்று சொல்கிறார். ஆக நம்முடைய இனமான பேராசிரியருடைய புகழை போற்றுகின்ற இதே வேளையில் அந்த கொள்கை தீபத்தை தாங்கி பிடிக்கின்ற நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துவோம் வலுப்படுத்துவோம் என்று சொல்லி உங்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய அண்ணன் நீலமேகம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.